श्रीमद् वेदांतर रामानुजयतिक्रपयार रंगवेणे नियस्तभार हम तत्सम प्राप्ता गमान तद्विद्यामनु शिष्टता पूर्णमग्र्यम श्रेष्ठ श्रेष्ठश्री रंगर रामानुजमुनि करुणा आलबधम होक्षा श्रमंतम् सत्वस्थम् श्रीवराहम् यतिवरा मनाघम देशिकम् मुनि इंद्रकृपत तत्पादयुग्म सरसेरुह भृंगराजम त्रय्यंतयुग्म कृतभूरि परिश्रमंतम श्रीरंग लक्ष्मण मुनि शरण प्रपद्ये श्रीमद्वेदांत रामानुज मुनि करुणालब्ध वेदांत श्रीमत् श्रीमद् श्रीवास योगेश्वर गुरु पदयोरर्पित स्वात्म भारम श्रीमद् श्री रंगनाथ आह्वय मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमंतम श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीमा वेकनाचार्य कविताकिसरी वेदाताचार्यवर्धत्ता सदा वंदे वल्लवी जनवल्लभम जनवल जयंतीस धाम वैजयती विभूषण गोपिका गीत आराव द श्लोक व्रज जनातिरिता சாருதர்ஷய அதாவது கோபிகைகள் பெருமாள் பெருமாள்கிட்ட கிருஷ்ணன் அவர்களை விட்டு நீங்கின உடனே ஒவ்வொரு விஷயமா கேட்குறா பெருமாள்கிட்ட வந்து எங்களை வந்து நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்றத வந்து சொல்லி நீங்க வந்து நான் இங்க வந்து வந்ததே உங்களுக்காக தான் அப்படின்றதெல்லாம் எல்லா கோபிக்கைகளும் விஜாபிச்சு அப்புறம் எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருக்கிற நீ எங்களுடைய மனசிலேயும் சாட்சியா இருந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டேயான்னு ரொம்ப வேதனைப்பட்டு அடுத்த ஸ்லோகத்துல உன் கையை உன் கரஸ்பரிசத்தினால எங்களை அதாவது உன் கையால எங்க சிரசு மேலே வச்சு எங்களை அனுகிரகிக்கணும்னு போன ஸ்லோகத்துல கேட்டுட்டான் அதில் வந்து பெருமாளை வந்து காந்த அப்படின்னு கூட்டா காந்த காமதம் அப்படின்னு காந்தன்னு கூட்டா வாளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கேட்குறத கொடுக்கக்கூடியவரேன்னு கூட்டா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சகேன்னு கூட்டா அப்போ பெருமாளை சக உதய்வான் சாத்வதாம் குலே அப்படின்னு இந்த சகே தான் சகே கிங்கரீஸ் மனஹா அப்படின்னு ஸ்லோகத்தில் இருக்குது அப்போ பெருமாளை முதல்ல சொல்கிறா பிரஜஜனார்த்திஹன் பெருமாள் வந்து இந்த கோகுலவாசிகளுக்கு வர தீங்க போக்கின்னு வர ஒன்றா ரெண்டா தீங்கு மா சொல்லி முடிச்சுடலாம் அப்படின்னா பூத்தனா சம்ஹாரத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா சொல்லணும் பூத்தனா சம்ஹாரம் என்ன சகடாசுர வர்தனம் என்ன காளிங்க நர்தனம் என்ன இன்னும் எத்தனை காரியங்களை பெருமாள் பண்ணியிருக்கார் இந்த கோகுலத்தில் இருக்கிற வாளுக்காக எத்தனை ராட்சசர்கள் வந்தா எத்தனை பேர் பெருமாளை வந்து கொல்ல பார்த்தா எத்தனை பேர் இந்த மொத்த கோகுலத்தையே அகாசுரன் என்ன அதே மாதிரி பின்னாடி வரப்போகிற அசுரர்கள்லாம் இப்படி எத்தனை பேர் பெருமாளை வந்து ஹிம்சிக்கிறா இப்போ பெருமாள் அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு ஒரு கவலையே இல்லை அவரை பொறுத்த அளவில் தன் பக்தாலை ரட்சிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோள் தான் பெருமாளுக்கு அதனால கிருஷ்ணர் தன் பக்தாவை எப்படியான ரட்சிக்கிறார் எப்படி ரஷிக்கிறாருன்னு கேட்டா மஞ்சுளாவு சோலை சூழ இந்த மண் மண் சீர் வரையெடுத்து நிறைய வாசு தேவனே வரையெடுத்து அதாவது மலையை தன் கையால தூக்கி ஆ நிறைகளை காத்தவர் அதாவது பசுக்கள் கூட்டத்தையும் மனுஷாலையும் எல்லாரையும் காப்பாற்றினவர் உம் அப்படி இருக்கக்கூடியவர் அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னா செஞ்சோலான்பர் சிந்தை கொண்டு தீதி இல்லாத தூதனாய் தூது போன தூது போனார் பின்னாடி தேருமூர்ந்ததே சுயர்ந்த செல்வ தெய்வ நாயக்கா தேர் ஊர் அப்படின்னா ஊர்ந்துடுவேன் அதாவது தேர் ஓட்டு அப்படின்னா ஓட்டுறார் என்ன காரியம் வேணால் பெருமாள் பண்ணுவார் தன் பக்தாளுக்காக அதனால் பக்தர்களுக்கு ஒரு தீங்கு வந்தால் பொறுத்துன்னு இருக்க மாட்டார் பொறுத்துக்காமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா இளம் சிங்கமாக இருந்த பெருமாள் சீரிய சிங்கமாக மாறிடுவேன் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்துன்னு தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது வேற தன் பக்தாளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் பொறுத்துன்னு இருக்கவே மாட்டேன் அப்ப அதை சொல்லி கூப்பிடுற இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோமே ஏன் வரல அப்படின்னு பிரஜஜனார்த்திகன் பிரஜஜனங்களுடைய ஆர்த்தியை போக்கக்கூடியவரே ஆர்த்தினா சோகம் அவர்களுக்கு வரக்கூடிய வருத்தம் அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தினால வரக்கூடிய எத்தனையோ சங்கடங்கள் அதெல்லாம் போக்கக்கூடியவரே வீர யோ சீதா வீர அப்படின்னு கூப்பிடுறான் வீரமான புருஷரே வீரன்னா என்ன அர்த்தம் சுவாமி வந்து ரகுவீர கத்தியத்தில் கூட சாய்க்கிறார் பெருமாள் எப்படிப்பட்டவர்னா வீரா சத்யவிரதா அப்படின்னு சாய்க்கிறார் ராமனை சொல்லும் பொழுது ராமன் தான் வீரனா அப்படின்னா பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரத்துலையும் அவருடைய பராக்கிரமங்கள்லாம் நல்லா காண்பிக்கப்படுறது அதுவும் கிருஷ்ண அவதாரத்துல சொல்லவே வேண்டாம் பின்னாடி குவலையா பீட்டம் என்ன சானூரன் என்ன முஷ்டிகன் என்ன எத்தனை பேர் வரப்போறா எல்லாரும் தூக்கி பந்தாட போறார் இப்ப இந்த வீரத்துவம் இதுக்கு முன்னாடி காளிங்க நர்தனம் பண்ணி காண்பிச்சிருக்கார் அதுக்கு முன்னாடி அகாசுர வதம் பண்ணி காமிச்சிருக்கார் அதே மாதிரி தேனுகாசுர வதம் பண்ணி காமிச்சிருக்கார் இவர்களுக்கு வந்து அக்னி வந்து இவர்களை எரிக்க வந்த பொழுது அந்த நெருப்பை கட்டுப்படுத்தி அந்த நெருப்பு அப்படியே விழுங்கிட்டார் பெருமாளே எத்தனை காரியம் மண்ணை உண்ட திருவாயன் அப்ப இப்படி எவ்வளவு பெரிய 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 காரியங்கள் மாயனையும் மன்னு வடமுது வைந்தனையும் எத்தனை மாயங்கள் இவர்களுக்காக பண்ணியிருக்கார் அப்படி வீரமான காரியங்களை செய்தவன் நிஜ ஜனஸ்மய துவம்சனஸ்மித அதாவது தன்னுடைய ஜனங்களோட கர்வத்தை தன் புன்னகையினாலேயே அடிச்சு வீழ்த்தக்கூடியவர் பெருமாள் ஒரு அழகான ஒரு புன்னகை பூத்தா போறும் அந்த புன்னகையினாலேயே அவர்களெல்லாம் அடித்து வீழ்த்தப்படுறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது பெருமாளுடைய திருமுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா நன தாமரைய போன்ற திருமுகம் அதனால அதுல ஒரு புன்னகை பூத்தா அப்படியே தாமரை பூத்தா போல கொல்லுன்னு அழகா சிரிப்பார் பெருமாள் அதை பின்னாடி சொல்ல போகிறான் அதனால தன்னுடைய பக்தர்களுக்கு கர்வம் ஏற்பட்டு விடாமல் பார்த்துக்கக்கூடியவர் ஏன்னா டம்போ டம்போதர்போ அபிமானச்ச கிரோத பாருஷ்யமே வச்ச அக்ஞானம் சாப்பி ஜாத்திய பார்த்த சம்பதம் ஆசுரியம்னு அசுரர்களோட குணங்கள்லாம் தன் பக்தாள்கிட்ட கிஞ்சித்து கூட வரக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட ஒரு லவலேசம் வரக்கூடாதுன்னு பெருமாள் வந்து ரட்சிக்கிறாரு தன் பக்தாள் அவளை என்னைக்கும் சாத்விகாலாக வச்சுக்க நாம் எப்பவும் சாத்விகாலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாத்விக சத்து விஜ்நேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகான்ற ரீதியில் ஆஹார சுத்தோ சத்வசுத்தி ஆகாரம் நல்லா சுத்தமாக இருந்ததுன்னா பெருமாளுக்கு அதை அமுது பண்ணிட்டு அதாவது பெருமாள் அப்புறம் நாம் சாப்பிடணும் இதில் லௌகிகமாக சொல்லணும்னு சாப்பிட்டதுன்னு சொல்கிறேன் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா அது சுத்தமானது அதே மாதிரி எதை எதை சேர்த்துக்கலாமோ அதை இதை சேர்த்துட்டு சாப்பிட்டா அது சாத்விக குணத்தை வளர்க்கும் அதனால் அப்படி இவர்களுக்கெல்லாம் வந்து தான் அமுது பண்ணதை மீதியை கொடுக்கக்கூடியவர் இந்த கோகுலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெருமாள் கூடையே அப்படியே ஒரு ட்ரெயின் ஆட்டம் எல்லாரும் ஒரு ஒரு கோபிகை எல்லாத்துலேயும் போய் போய் எவ்வளவு வேண்டை எவ்வளவு பால் கறக்கும் அதாவது பசுக்கள்லாம் எப்படி கறக்குறதுன்னா குடம் கொடமாக கறக்கிறது ம் எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படின்னு ஆண்டாள் சாய்க்கிறான் அதாவது பால் பாத்திரத்தை வச்சா பாத்திரமே ரொம்பிடுறது இந்த பாத்திரம் ரொம்பமா அந்த பாத்திரம் ரொம்ப அப்படி எதிர்பொங்கி மீதளிப்பு அவ்வளவு ரொம்ப வழியக்கூடிய பால் அப்போ எவ்வளவு தயிர் எவ்வளவு வெண்ணெய் எவ்வளவு இருக்கும் பாருங்கோ அதை எல்லாத்தையும் தான் உண்ட மீதத்தை அவளையும் சாப்பிட சொல்லி அவளுக்கெல்லாம் விநியோகம் வேற பெருமாள் இப்படி ஆச்சரியமான சேஷ்டிதைகளை பண்ணிட்டுருக்கார் அப்படிப்பட்ட பெருமாளை எங்கள் கர்வத்தையெல்லாம் ஒரு புன்னகையினாலேயே மதுர ஸ்மிதத்தினாலேயே அது அழகாக ஒரு புன் சிரிப்பினாலேயே எங்கள் கர்வமெல்லாம் அழியும்படி பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சக எங்களுக்கெல்லாம் தோழனே பவத் கிங்கரீஸ்மனஹா தங்களுக்கு அடிமையாக இருக்கிற நாங்கள் அடிமையாக இருக்கிறோம்னா என்ன அப்படின்னா பெருமாளுடைய குணத்தினாலேயும் அவனுடைய ஔதாரியத்தினாலேயும் அவனுடைய ரூபத்தினாலேயும் அப்படியே அதில் மயங்கி மயங்கி கீழே விளரவா எல்லாரும் அதாவது என்ன திருஷ்டி சித்தாபகாரினம்னு சொல்ற ரீதியில் நம்ம மனசை எல்லாத்தையும் கொள்ள கொள்ளும்படியான ஒரு ஆச்சரியமான திருமேனி இதை மங்களா சாசனம் பண்ணும் பொழுது அழகியார் நாகை திருநாகைய மங்களாசாசனம் பண்ணும்பொழுது திருமங்கையாழ்வார் சொல்றார் பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிலஞ்சோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் அன்னையன் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒரு அழகியவா என்ன அழகு பேரழகெல்லாம் ஒரு இடத்துல கொட்டினா போல இருப்பார் நாகையில இருக்கிற அழகியார்ன்ற பெருமாள் அந்த சௌந்தரராஜ பெருமாள் அதனால அப்படி ஒரு அழகான திருமேனி அப்படி இருக்கிற அந்த எப்பெருமானை பார்த்து சாரு சாருனா அழகிய ஜலருகா நனம் தேவனுடைய திருமுகத்தை அதாவது ஜலருக்குன்னா இது தாமரை தாமரை போன்ற தேவனோட திருமுகத்தை யோசிதாம் தரிசைய இந்த அபலையான பெண்களுக்கு இந்த உன்னையே நம்பி இருக்கிற இந்த கோபிகைகளுக்கு காட்டக்கூடாதா அப்படின்ற அதாவது லீலாசுக்கரன்றவர் கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் நயனாம் புஜ பஜத காமதுகம் ஹிருதயாம் புஜ கிமபி காருணிகம் புஜே முனி குலை கதனம் வதனாம் புஜே விபவம் எம்பெருமானுடைய தாமர போன்ற திருக்கண்களில் அவனுடைய அடியார்களுக்கு என்னென்ன விருப்பம் வேணுமோ அதை கண்ணாலேயே கட்டாட்சித்து கொடுத்துட்றானா இதான் பெருமாளுடைய திருக்கண் கட்டாட்சம் தாயாருடைய திருக்கண் கட்டாட்சம்னு சொல்கிறோம் இல்லையா கிருஷ்ணருடைய கண்கள்லேயே அந்த கட்டாட்சத்தின் ரீதியில் தன் அடியார்களுக்கு என்னென்ன வேணுமோ அது கொடுக்கப்படுறது அதே மாதிரி அவனுடைய ஹிருதயம் ஆகிற தாமரையில் என்னன்னா ஹிருதயாம் பூஜே கிமபி காருணிகம் அந்த கருணையே இருக்கிற அந்த ஸ்வபாவம் அவனுடைய ஹிருதயத்தில் சுப்பிரதிஷ்டிதமாக இருக்கான் சரணாம் பூஜே பெருமாளுடைய திருவடிகளில் என்ன இருக்கு இரண்டு அழகான திருவடி பாதங்கள் தாமரை ஒத்த பாதங்கள் ஒரு அழகான தாமரை அப்படி பூத்தா தாமரை காடு அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் இங்கே ஒரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன் இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன்ன பெருமாள் அப்படி அழகாக இருப்பாராம் ரெண்டு திருவடி தாமரைகள் அப்படியே அழகான ஒரு தாமர புஷ்பங்கள் பூத்தா மாதிரி இருக்குமா அந்த தாமர புஷ்பம் மாதிரி இருக்கிற திருவடிகளில் முனிவர்கள் முனிவர்களோட குழாம் அதாவது முனிவர்கள்லாம் வந்து வந்து சேவி சேவிச்சு போகிற திருவடியாக இருக்கான் சரி முகத்துல என்ன இருக்கு வதனாம்புஜ பிரஜபதூ விபவம் ஆயர்ப்பாடி நங்கைக்களுக்கெல்லாம் அதாவது இந்த கோகுல பெண்களுக்கெல்லாம் வந்து தனம் போல இருக்கிறது அவனுடைய வதனாம்புஜம் அவனுடைய அழகான திருமுக மண்டலம் அப்படின்னு சொல்றேன் அதனால்தான் இந்த இது ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் லீலா சுக்கரோடதுல அதே மாதிரி பெருமாளுடைய அந்த தாமரை போன்ற திருமுகமும் அப்படியே அலப்பாயிற கண்களையும் நான் எப்போதான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் கேட்கற மதுரமந்த சுச்சிஸ்மித மஞ்சுளம் வதன பங்கஜமங்க ஜவேல்லிதம் விஜயதாம் விரஜபால வதூஜனஸ்தன தட்டி விலுடன் நயனம் விபோ அப்படின்னு பெருமாளை பார்த்து அவ சொல்றா ரொம்ப அழகான தாமரை போன்ற திருமுகம் அதே மாதிரி தூய்மையான மந்தஹாசம் அந்த மந்தஹாசத்துக்கு ஈக்குவலே இல்லை அது எப்படிப்பட்ட மந்தஹாசம்னா நிஜ ஜனஸ்மயத்வம்சனஸ்மித எங்களுடைய கர்வத்தையெல்லாம் போக்கக்கூடிய அழகான ஒரு சிரிப்பு இப்படி இருக்கிறத நாங்கள் எப்போ சேவிக்கப் போகிறோம் அப்படின்னு அவ கேட்குறா பெருமாள் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அவர்களை வந்து அவர்கள்டேந்து இத்தனை ஸ்லோகம் வாங்கணுன்றது தான் அவருடைய எண்ணமே பெருமாளோட எண்ணம் வந்து அவர்களை கத்தி கதற விடணுன்றதெல்லாம் பெருமாளோடைய எண்ணம் இல்லை அதாவது அழகான ஸ்லோகங்கள் இவெல்லாம் முனிவர்கள் தானே பூர்வ விறத்தாந்தத்தில் இவர்கள்லாம் கதறினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக பெருமாள் ஒவ்வொரு காரியமாக பண்ணுறார் அதனால் இப்படி ரொம்ப உயிர் துணையாக இருக்கிற அந்த எம்பெருமானை நோக்கி இவர்கள் பாட அதே மாதிரி பெருமாளுடைய அந்த முகத்தில் இருக்கிற காந்தி ஆடவர்களையே மயக்கிறது அதாவது பெருமாளை வந்து புருஷர்கள் பார்த்தாலே மயங்கக்கூடிய கிருஷ்ணரோட திருமேனி சுவாமி கிருஷ்ணரை பார்த்தா எல்லாருக்குமே ஆக்கர்ஷம் நீ வருங்களே யாராத்திரமே ஏதாவது ஒரு கிருஷ்ணர் படம் இருந்துகிட்டே இருக்கும் எத்தோன்னு அது பாலகிருஷ்ணரோ இல்லை வெண்ணை வெண்ணெய்க்காக தவழற கிருஷ்ணரோ வெண்ணெய் காடும் பிள்ளையோ அத்தவா முரளி கிருஷ்ணரோ அத்தவா ருக்மிணி சத்யபாமாவோடு எழுதுக்கிற கிருஷ்ணரோ ஏதோ ஒரு கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணருக்கு வசீகரம் அதிகம் நீங்கள் மன்னார்குடியில் போய் சேவிக்கணும் நேராக சேவிச்சல்னா அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த கிருஷ்ணரை பார்த்தவாளுக்கு மன்னார்குடியை தவிர வேறு எங்கேயும் போகணும்னு தோணாது அப்படி அந்த ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம் செம்பகாரண்ய க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் இதே கோபிகைகளுக்கு வந்து அந்த ஹரித்ரா நதின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி அந்த புஷ்கரணியில் பெருமாள் பண்ண லீலையெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமான லீலைகள் அப்போ அதை திருப்பி அந்த ஜலக்கிரீடையெல்லாம் பண்ணி அங்கே மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ண இடம் தட்சிணத்வாரகான்னு சொல்லுவாள் இப்போ எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா அந்த சிரிப்பு அங்கே பார்க்கலாம் அந்த அவ்வளவு ஆச்சரியமான ஒரு மந்தஹாசமும் அந்த திருமுக மண்டலமும் அதை பார்த்துட்டே இருக்கலாம் அதனால்தான் இவா என்ன கேட்குறா சாரு தரிசய அதை எங்களுக்கு காமி அப்படின்னு கேட்குறா பெருமாள்கிட்ட இவ்வளோ நேரம் காண்பிச்சுட்டே இருந்த அந்த அனுகிரகம் திடீர்னு மறைஞ்சு போகவே பெருமாள் வந்து அவ்வளோ அழகான திருமுக மண்டலத்தை எங்களுக்கு காமிக்காமல் மறையக்கூடாது அப்படின்னு பெருமாளுக்கு சொல்கிறா போல் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பெருமாளை பிராட்டியை இட்டு இந்த கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் ஒரு சூக்ஷ்மம் உண்டு நிறைய இடத்துல தாயாரை வச்சு பெருமாளை சொல்கிறா கண்ணனை அதாவது அம்மா இருக்கும்போது நாங்கள் அழலாமான் தான் முதல் ஸ்லோகமே அடுத்த ஸ்லோகத்துலேயும் வரப்போகிறது ஸ்ரீ பிராட்டி ஸ்ரீனி கேத்தனம் தனம் பிராட்டியை எல்லாத்துலேயும் சொல்ல போகிறான் அதாவது ருக்மிணி தாயாருடைய சிபாரிசுன்றது வலிமையான சிபாரிசு அதாவது வலிமையான சிபாரிசு பெற்றவாளுக்கு எந்த ஒரு பொருளும் சுலபமாக கிடைக்கிறது பாருங்களேன் அதனால் இந்த இதில் இருப்பா பாருங்க அதாவது ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறவா அவாத்து அவாத்தில் இருக்கிறவா அவா அவள் அவள் கிட்டே சொல்லி அந்த காரியத்தை பண்ண வைக்கலான்னா ஈஸியாக அதை பண்ணலாம் அவள் நல்லா தெரிஞ்சவான்னா நான் வாட்ட சொல்கிறேன் அவரை வாட்ட சொல்லி பண்ண வச்சுருவா அப்படின்னு குழந்தைகள் கூட ஆற்றுல ஏதாவது ஒரு காரியம் ஆனோன்னா அம்மா மூலம் அப்பா கிட்டே போகிறா பாருங்க அந்த மாதிரி இவள் தாயாரை முன்னிட்டு பெருமாளை சரணாகதி பண்ண போகிறாள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் மேலே வந்து இங்கே இந்த ஸ்லோகங்களில் பார்ப்போம்னு சொல்லிண்டேன் கவிதா கி கசிம் கல்யாண குணசாலினே Sri Mate Venkateshaya Vedanta Gurave Namaha